வாழ்க்கை வரலாற்றினை கவிதை நடையில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் படைத்திட்ட படைப்புத்தான் இயேசு காவியம். திருச்சியில் இருக்கின்ற கலைக்காவிரி என்கிற கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்த திரு சந்திரமோகன் என்பவர்கள் அந்த கல்லூரியின் இயக்குநராக தலைமை பொறுப்பிலே மிக நீண்ட காலம் பணியாற்றிய அருட்தந்தை ஜார்ஜ் அடிகளார் அவர்களையும் அருட்தந்தை ஸ்தனிஸ்லாஸ் அடிகளார் அவர்களையும் கவியரசர் கண்ணதாசன் இடத்திலே அறிமுகப்படுத்துகிறார். ஒரு இசைத்தட்டு உருவாக்க வேண்டும் என்பதற்காக பாடல்களை எழுதித்தர சொன்னவுடன் கண்ணதாசன் அவர்கள் 4 பாடல்களை எழுதி கொடுத்து விடுகிறார். எதிர்கால திட்டமாக என்ன செய்யலாம் என்று எல்லோரும் விவாதித்த பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றை அப்படியே ஒரு காவியமாக எழுதிவிடலாமே என்ற கருத்து முன்வைக்கப்பட்டு அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அதன் பிறகு கவியரசர் கண்ணதாசன் அவர்களை இவர்களால் பிடிக்க முடியவில்லை. அவர் எவ்வளவு பெரிய பிரபலம் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு கட்டத்திலே 1981 அவரை சென்னையில் இருந்து குற்றாலத்துக்கு அழைத்து சென்று விடுகிறார்கள். அங்கே தங்கி கிறிஸ்தவ பாதிரியார்கள் விவிலியத்தை வாசித்து காட்டி அதனை விவரித்து சொன்னவுடன் அதனை அப்படியே காதுகளால் உள்வாங்கி கொண்டிருக்கும் கண்ணதாசன் சற்று நேரத்தில் அதனை அப்படியே கவிதையாக திருப்பி கொட்டுவாராம். குற்றால அருவி போல கவிதைகள் கொட்டியதாக சொல்கிறார்கள். அவ்வளவு பெரிய முயற்சிக்கு பிறகுதான் இந்த இயேசு காவியம் என்பது எழுதப்பட்டது. அதன் பிறகு 11 பேர் கொண்ட உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்பட்டு பலமுறை அவர்கள் ஒன்று கூடி அதில் உள்ள சில திருத்தங்களை எல்லாம் கோடிட்டு காட்டி கண்ணதாசன் அவர்களுக்கு கொடுத்தபோது அவர் மனமுவந்து அவற்றையெல்லாம் திருத்தி கொடுத்திருக்கிறார். கண்ணதாசன் அவர்கள் தான் இதற்கு இயேசுகாவியம் என்ற பெயரையும் கொடுத்திருக்கிறார்கள். எல்லாம் எழுதி முடிக்கப்பட்ட பிறகு திருச்சியில் நடைபெற்ற ஒரு விழாவிலே கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த நூலை பற்றி வெகுவாக புகழ்ந்து பேசியிருக்கிறார். அதாவது இப்படி செய்யலாம் என்பது ஆரம்ப கட்டத்திலே விளையாட்டாகத்தான் பேசினோம், ஆனால் உட்கார்ந்து எழுத ஆரம்பித்த போதுதான் இதனுடைய ஆழம் புரிந்தது, ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஆனாலும் என்னுடைய வாழ்நாளிலேயே இல்லாத அளவுக்கு தொடர்ந்து 15 உட்கார்ந்து அமர்ந்து எழுதி முடித்திருக்கிறேன் என்று சொன்னால் அது உண்மையிலேயே இயேசுவின் கருணைதான் என்று கண்ணதாசன் அவர்களே இதனை பற்றி வெகுவாக புகழ்ந்து பேசியிருக்கின்றார். அதே போன்று தனது நண்பர்கள் தன்னை இரவா காவியம் ஒன்று எழுதுவே என்று சொல்லி கேட்பார்கள். நான் எழுதிய இரவா காவியம் என்று சொன்னால் அது இந்த இயேசு காவியம்தான் என்று கண்ணதாசன் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். இந்த நூலிலே பல சந்த நயத்துடன் உள்ள பாடல்களும் இசையமைப்பதற்கு ஏற்ற வகையிலான பல்வேறு பாடல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால்தானோ என்னவோ இந்த நூல் சிங்கப்பூர், இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலே உள்ள பல்கலைக்கழகங்களிலே பாடத்திட்டத்திலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது. எல்லாம் எழுதி முடித்த பிறகு, திருத்தங்கள் முடிந்த பிறகு நூல் அச்சிடுவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அந்த நேரத்திலே கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு அமெரிக்காவில் இருந்து ஒரு அழைப்பு வந்த காரணத்தினால் மிஷிகன் தமிழ்ச்சங்கத்திலே உரையாற்றுவதற்காக அமெரிக்காவுக்கு அவர் வந்தார். வந்த இடத்திலே உடல் நலம் குன்றி சிகாகோ மருத்துவமனையிலே நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். இது இந்த நூல் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த அத்துணை பேரையும் பேர் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. என்ன செய்ய முடியும், கொஞ்ச நாள் கழித்து, அதாவது 1982 ஜனவரி மாதத்திலே திருச்சியிலே நடைபெற்ற ஒரு மாபெரும் மக்கள் வெள்ளம் சூழ்ந்த நிகழ்ச்சியினிலே அன்றைய மதுரை ஆயர் பேரருட் திரு ஜஸ்டின் திரவியம் அவர்கள் இந்த இயேசுகாவியம் நூலை வெளியிட அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அதன் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு இயேசு காவியத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய எம்ஜிஆர் அவர்கள், இனி எனது சொற்களால் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் என்றது ஒரு உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டாராம். இத்தகைய சிறப்பான நூல், கவிதைகளாலே ஆன இந்த நூல் 400 பக்கங்களுக்கும் மேல் மிகுந்திருக்கிறது. பல்வேறு பதிப்புகளை கண்டு இன்று கிட்டத்தட்ட 500,000 பிரதிகளுக்கு மேல் விற்பனை ஆகியிருக்கிறது என்பது கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய கவித்திரத்துக்கு சான்றாக விளங்குகிறது. அதிலே இடம்பெற்றிருக்கும் ஒரு சிறு கவிதை, தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளாய் மானுடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. நன்றி, வணக்கம்.